ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ரீ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கி அண்ட் முட்டையும் போட்டு இந்த பொரியல் பண்ணியிருக்கேன். இது எப்படி வந்து நம்ம வீட்டில் சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலான்றத வாங்க பார்க்கலாம். இந்த சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து தக்காளி சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 கிலோக்கு மேலே இருக்கும் இந்த முள்ளங்கி. இதை வந்து தோலெல்லாம் எடுத்து சீவிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேன். இதை வந்து சின்ன சின்னதாகவும் கட் பண்ணியும் செய்யலாம். பட் வந்து இந்த மாதிரி சீவி செஞ்சோன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதே மாதிரி எல்லா முள்ளங்கியும் வந்து சீவி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்ல பெனிஃபிட்ஸ்லாம், ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. நம்ம எப்பவுமே வந்து ஒரு 100 கிராம் 50 கிராமாவது நம்ம டெய்லியும் நம்ம ஃபுட்டில் சேர்த்துனா ரொம்ப நல்லது. அதனால் நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணல, இல்லை ஃபுல்லுமே சின்ன வெங்காயம் தான். ஒரு பூண்டு வந்து இந்த மாதிரி உரித்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்கும் போது எப்பவுமே வந்து நம்ம ஒரு சின்ன டிப்ஸு, லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா டக்குன்னு வதங்கிடும். இப்போ வந்து நான் முள்ளங்கி எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நல்லா சீவி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீவி சீவி அப்படியே தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து போடும்போது கொஞ்சமாக புழிஞ்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா முள்ளங்கியும் பார்த்திங்கன்னா கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம போடும்போது எடுத்து லைட்டாக பிழிஞ்சிட்டு போட்டுடலாம். ஏன்னா நம்ம தண்ணியோடு போட்டோன்னு பார்த்திங்கன்னா வதக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸு எல்லாருமே வந்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த காயில் இருக்க நீரெல்லாம் வந்து நம்மளுக்கு வத்தும். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதங்கின உடனே வந்து லைட்டாக கொஞ்சமாக சுருங்கின மாதிரி ஆகிடும், வதக்கும் போதே நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போதே நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த பொரியலுக்கு வந்து தண்ணியே நம்ம ஊற்றக்கூடாது, நம்ம அப்படியே நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இதை வந்து வதக்கிறதுலே நல்லா வெந்துடும். நம்ம மூடி வச்சு கூட வதக்கிக்கலாம். எப்பவுமே வந்து காயெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எது வதக்கினாலுமே மூடி மூடி வச்சு வதக்கணும்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வதங்கிடும். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா ஃபுல்லா குக் ஆன பிறகு நம்ம வந்து முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் மட்டும் கொஞ்சமாக கேப் விட்டு முட்டை ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நடுவில் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் வந்து நான் இன்றைக்கி 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம், இல்லைனா எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி நல்லா பீட் பண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம். எப்படி ஊற்றினாலும் ஒன்று தான், நம்ம இப்போ கலரை தான் போகிறோம். இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். யாருமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க, கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஆயில் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா இதுவே போதும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே நம்ம ஒரு ஸ்லிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். வீட்லேயே நம்ம சூப்பரான முள்ளங்கி முட்டை பொரியல் வந்து செஞ்சிட்டோம். கண்டிப்பாக இது வந்து சூப்பராக இருக்கும், உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம எல்லா சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் பாய்.